Let us discuss a comprehensive illustration, illustration number 13. Jennifer Limited issued 10,000 equity shares of rupees 10 each, 10,000 equity shares of rupees 10 each at par, payable on application 3, allotment 3, first call 2 and second and final call 2. மொத்தம் நாலு டியூஸ் இருக்கு. நாலு டியூ ஒரு டியூக்கு ரெண்டு என்ட்ரி, நாலு டியூக்கு எட்டு என்ட்ரி வருது. த இஷ்யூ வாஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஆல் தி அமௌண்ட்ஸ் வேர் டியூலி ரிசீவ்ட் வித் தி எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் 100 ஷேர்ஸ் ஹெல்டு பை சுப்பு. எல்லாமே பணம் வந்துச்சு சுப்பு கிட்டேருந்து. 100 ஷேர் அவங்க வச்சுருக்காங்க, அவங்ககிட்டருந்து டிஃபால்ட் இருக்குது. ஃபு ஃபெயில் டு பே செகண்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால், இந்த பணம் மட்டும் வரல. 100 ஷேருக்குரிய செகண்ட் கால் மட்டும் சுப்பு ஹோல்ட் பண்ணது வரல, டிஃபால்ட் ஆயிருக்கு. ஹீ ஷேர்ஸ் வேர் ஃபர்ஃபிட், அதனால் அவங்க ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரீஇஷ்யூ டு ஹேமா அட் ருபீஸ் 7 பர் ஷேர். ஜேர்னலைஸ் அபவுட் ட்ரான்சாக்ஷன்ஸ், ரொம்ப சிம்பிள், டேட்டா போட்டுடலாம். ஸோ எல்லாமே சேர்த்துருக்கக்கூடிய காம்ப்ரஹென்சிவ் பேசிக் இல்லஸ்ட்ரேஷன். லெட் சி. ஸோ பேங்க் வரும்போது 10,000 ஷேர்ஸு, ஒரு ஷேருக்கு வந்து 3 ருபீஸ் அப்ளிகேஷனுக்காக வருது. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபிட் டைரக்ட்லி இன் டு த ஃபார்மேட் ஹியர். Bank account debit to share application, for receipt, for transfer, share applications to share capital, the same amount, no trouble here. And for allotment, first எடுத்தோம் டியூ என்ட்ரி பாஸ் பண்ணோம். எவ்வளோனா 3 ருபீஸ் ஒரு ஷேருக்கு, 10,000 ஷேர் இருக்குது. ஸோ இன்ட்டு 3, 30,000 ருபீஸ் ஃபார் அலாட்மெண்ட். டியூ வரும்போது ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் 30,000 ருபீஸ். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட், த வேல்யூ வில் பி த சேம், 30,000 ருபீஸ். ஐ ஹோப் ஸோ. It is very easy. For the first call also, there is no any default. 2 rupees, but 10,000 into 2 rupees you have to multiply with. First due entry, share first call account debit to share capital, 10,000 into 20,000 rupees. There is no any default here, so fully we have collected. After that, collect panam bodu bank account debit to share first call. So 20,000 mudinjirchi. And second call varam bodu collection failed, yeah? Collection failed by because of Subbu's inability to pay. After that, nam enna panna porom? டியூ போடும்போது ஃபுல் டியூ தான் போட்டாகணும். ஸோ டியூ வரும்போது 10,000 ஷேர்ஸ் அட் ருபீஸ் 2 ரெக்கவரபிள். ஸோ டியூ என்ட்ரிஸ் ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 ருபீஸ் வி ஹவ் போஸ்டட் திஸ். அண்ட் ரிசீவ் பண்ணும்போது 10,000 சுப்பு ஹோல்ட் பண்ண 100 ஷேருக்குரிய பணம் வரல. ஸோ மல்டிப்ளை வித் த 2, அந்த 100 × 2 200 தவிர மிச்சம் வந்துடுது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட். ஸோ 19,800. சார் வராத பணத்தை கால்ஸ் இன் அரியர்னு வைக்கலாமா சார்? தேவையில்லைங்க. கால்ஸ் இன் அரியர், கால்ஸ் இன் அட்வான்ஸ்னு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் போடணும்னு சம்மில் சொன்னால் மட்டும்தான் கால்ஸ் இன் அரியர் இல்லைனா தேவை இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ செகண்ட் கால் ஓவர். இப்போ இந்த ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணுறாங்க, இந்த ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணுறாங்க. ஃபர்ஃபிட் பண்ணும்போது கால்ட் அப் வேல்யூவில் நம்ம டெபிட் பண்ணோம். ஸோ கால்ட் அப் வேல்யூவில் ஒரு ஷேருக்கு ஃபுல்லி கால்ட் அப், ஃபுல்லி கால்ட் அப். ஸோ எல்லாமே கொடுங்கன்னு கேட்டாச்சு அப்படின்னா 10 ருபீஸ். ஸோ இங்கே வரும்போது 100 ஷேர்ஸ் இன்ட்டு 10 ருபீஸ் ஃபுல்லி கால்ட் அப். ஸோ 1,000 என்ன அமௌண்ட் அவர்கிட்ட வந்துச்சு? அப்ளிகேஷன் வந்துச்சு, அலாட்மெண்ட் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு, 3 + 3 + 2 8 ருபீஸ் வந்துருச்சு. அப்போ ஃபர் ஃபியூச்சரில் அமௌண்ட் கலெக்டட் வில் பி கிரெடிட்டட். ஸோ 100 × 8 800 ருபீஸ் இஸ் கிரெடிட்டட். அலாட்மெண்ட் பணம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வராத பணம் வந்து ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மட்டும்தான் நமக்கு வரல. ஃபைனல் கால் அக்கௌண்ட் தான் நமக்கு வரல. ஓகே, என்ன அமௌண்ட் வரலையோ அதை போடணும். அலாட்மெண்ட் வந்துருச்சு, அதனால் போட வேண்டாம். ஸோ 100 ஷேருக்கு அந்த அமௌண்ட் வந்து 2 ருபீஸ், அப்போ 200 ருபீஸ். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஷேர் செகண்ட் கால் வந்து டெபிட்டில் 20, கிரெடிட்டில் 19,800, இது கிரெடிட்டில் 200னா இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இன்னொன்று ஒரே பொறுத்தி கால்ஸ் இன் அரியர் கேசியர். ரைட். ஸோ ஃபர் ஃபியூச்சர் முடிஞ்சிருச்சு. ஃபர் ஃபியூச்சர் பண்ண பிறகு அதை நம்ம ரீஇஷ்யூ பண்ண போகிறோம். ரீஇஷ்யூ பண்ணும்போது என்ன அமௌண்ட் கலெக்ட் ஆகுதோ அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ 7 ருபீஸ் வி ஆர் கலெக்டிங். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் 7 ருபீஸ் இன்ட்டு ஹவு மெனி ஷேர்ஸ் ஒன்றும் சொல்ல, ஏதாவது ஷேர் ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க 100 ருபீஸ். அப்போ 100 ஷேர்ஸ் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 7 அப்படின்னு சொன்னாங்க, 700 ருபீஸ். அண்டு பெய்ட் அப் டூ இல்லையா, எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா கிரெடிட் பண்ணுறாங்க ஒன்றும் சொல்லலாம். ஃபுல்லி பெய்டப், ஃபுல்லி பெய்டப்னா 10 ருபீஸ். ஸோ அப்போ ஷேர் கேபிட்டலில் வந்து 10 × 100 போடணும், 1,000 ருபீஸ். இது 10 அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூ கிடையாது, நாமினல் வேல்யூ கிடையாது, இஷ்யூ ப்ரைஸ் கிடையாது. வாட் இஸ் தட் டென் அப்படின்னா பெய்டப் வேல்யூ. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்ததாக எழுதிக்கிறேனோ அது பேர் பெய்டப் வேல்யூன்னு சொன்னேன், மறந்துடாதீங்க. அந்த பெய்டப் வேல்யூ வந்து இந்த சம்மில் ஒன்றுமே சொல்லணும்னா ஃபுல்லி பெய்டப் தான் 10 ருபீஸ். நீங்கள் கொடுத்தது 700, பட் நான் எழுதிக்கிட்டது 7,000, சார் 1,000 அப்படின்னு சொன்னேன், 1,000 ருபீஸ் எழுதிக்கிட்டேன்னா ஐ எம் லூசிங் பை 300 ருபீஸ். தட் லாஸ் வில் பி ஷேர் ஃபார் ஃபியூச்சர். அஃப்கோர்ஸ் லாஸ் இருக்கும்போது ப்ரீமியம் இல்லை.
ஃபைனலாக வந்து ஃபர்ஃபிட் பண்ணி ரீஷூ பண்ணாலும் ரீஷூவோட சேர்த்து இன்னொரு என்ட்ரி வரணும்னு சொன்னேன். எல்லா ஷேர்ஸும் ஃபர்ஃபிட் பண்ணது எல்லாமே ரீஷூ பண்ணிட்டாங்க. டேரக்டாக என்ன பண்ணலாம், ஃபர்ஃபியூச்சர் கெயின்லேருந்து ஃபர்ஃபியூச்சர் லாஸை லெஸ் பண்ணிவிட்டு டேரக்டாக இங்கே போட்டுடலாம். ஸோ 500 ரூபீஸ் ரைட். ஸோ இது பழைய நம்பர், ஐ ஜஸ்ட் ஏரேஸ். இந்த ஸ்கெலட்டனை மாற்றாம அப்படியே மைண்டில் ஃப்ரேம் பண்ணி அப்படியே ஃபிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஃபியூச்சர் கெயின் வந்து 800 ரூபீஸ், ரீஇஷ்யூ லாஸ் வந்து 300 ரூபீஸ். ஸோ ஃபைனல் வேல்யூ இஸ் 500. இந்த ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணுவீங்க? ஒரு போர்ஷன் ஆஃப் த ஃபர்ஃபிட் ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கிளியர்? கமான், காப்பி திஸ்.